மிராக்கிள் விட்டமின் சி ட்ரிங்க் பவர் யுவர் இம்யூனிட்டி. தீபாவளி பண்டிகையை ஒட்டி உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய காலை முதலே பக்தர்கள் குவிந்து வருகிறார்கள். இதுகுறித்து நமது செய்தியாளர் மருது பாண்டி அளித்த தகவல்களை கேட்கலாம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அதிகாலை முதலே பொதுமக்கள் குடும்பத்தினரோடு சாமி தரிசனம் செய்ய வந்து கொண்டுள்ளனர். பொதுவாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மீனாட்சி அம்மனுக்கும் சுந்தரேஸ்வருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இன்று வைரத்தால் ஆன நெற்றிப்பட்டையும் அதே போன்று தங்கத்தால் ஆன கவசமும் அணிவிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று சுந்தரேஸ்வரருக்கு வைரத்தால் ஆன நெற்றிப்பட்டையும் அணிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா ஊரடங்கு காலம் என்பதால் வந்து கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை பொறுத்தவரை ஐந்து நுழைவாயில்கள் இருக்கிறது. அதில் கிழக்கு நுழைவாய் மற்றும் தெற்கு நுழைவாய் இரண்டு நுழைவாயில்கள் மட்டுமே அனுமதியானது அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவில் வளாகத்திற்கு வரும் பொதுமக்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளிகளை பின்பற்ற வேண்டும் என தொடர்ந்து அறிவுரையானது வழங்கி வருகிறார்கள். மேலும் இந்த சிறப்பு அலங்காரமானது காலை 7 மணி முதல் 10 மணி வரையும் அதே போன்று மாலை 5 மணி முதல் 7 மணி வரையும் அனுமதியானது அளிக்கப்பட்டதன் காரணமாக அந்த நேரங்களில் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய கோவில் வளாகத்துக்கு குவிந்து வருகிறார்கள். மேலும் தீபாவளி பண்டிகை என்பதால் இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமையும் வகையில் பொதுமக்கள் தொடர்ந்து கோவில் வளாகத்துக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கொரோனா ஊரடங்கு காலம் என்பதால் மதுரை மாவட்டம் மதுரை புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமே வருகிறார்கள். ஏன்னா வெளிநாடுகள் வெளிமாநிலங்களில் இருந்து வரும் பக்தர்கள் எண்ணிக்கை என்பது இந்த ஆண்டு கணிசமான அளவு குறைந்துள்ளது. நியூஸ் செவன் தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் மதுரையிலிருந்து மருது பாண்டி. நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிபி, TCCL, VK Digital, ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய DTH உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.